ஹுத்துபா எடுத்துக்கணாலும் சரி, நாடுகளை நீங்க பாப்பீங்க, எங்கட நாடுகள்ல இலங்கை இந்தியா நாடுகள்ல பார்த்தா ஒன்றரை மணித்தேலும் போகும், ஒரு மணித்தேலும் போகும் ஹுத்துபா. அது மனிதன் எவ்வளவு டைம் ஒதுக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மத்தியில வந்து உட்காருவான். இவர் ரெடி ஆகிறதும் இல்லை, உண்டும் இல்லை, சும்மா எங்கேயோ கேட்டது எங்கேயோ இது இட்டு கட்டப்பட்ட லைஃபான எங்கேயோ உள்ள வரலாறுகள், எவ்வளவு பெரிய அநியாயம் அது, அதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம். முலைமார்களுக்கு அவங்க ஒன்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அது பெரிய பாவம், அப்படி அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்வது பிழையாக இருந்தால் அது பிழை, அல்லாஹ்க்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். மெம்பர்ல இருந்து கொண்டு நாம் அந்த மனிதர்கள் 500 பேர் வந்திருந்த 500 பேருடைய அந்த 500 மணித்தியாலங்கள் இந்த இமாமுக்கு ஒரு மணித்தியாலமாக ஒப்படைக்கப்படுகிறது. அவர் 500 பேருடைய 500 மணித்தியாலங்களை வீணடிச்சா எவ்வளவு பெரிய பாவம் அது. அப்ப எனவே எல்லா விஷயத்திலும் அது உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் நேர்மையாக செய்யணும், நானாக இருந்தாலும் சரி நீங்களும் ஆயிருந்தாலும் சரி. அதனாலதான் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் முழுமையாக நம்ம நம்மளை நம்பி ஒரு 10 பேர் 100 பேர் வராங்க என்றால் முழுமையான பலனை நாம் கொடுத்து ஆக வேண்டும். குர்ஆன் ஆதாரபூர்வமான செய்திகளில் அப்படி இல்லைன்னா நாளை மறுமையில் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம், அதுக்காக தண்டிக்கப்படுவோம். அதை பயந்துதான் நாம் என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். ஹை.